திருச்சிற்றம்பலம். இன்று நாம் காண இருப்பது திருமண தடை காலசர்ப்ப தோஷம் நீங்கி நல்ல வேலை அமைய அருளும் கேது பரிகார தலமான கீழ பெரும்பள்ளம் திருத்தலம். பூம்புகாரிலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது. கோயிலுக்கு எதிரே அமைந்திருக்கும் நாகதீர்த்தம். முன்னொரு காலத்தில் பூம்புகாரை சுற்றி அகலியாக இவ்வூர் பகுதி இருந்ததால் இஃது பெரும்பள்ளம் என்று பெயர் பெற்றது. கீழ்ப்புறம் உள்ளது கீழ பெரும்பள்ளம் எனவும் மேற்புறம் உள்ளது மேல பெரும்பள்ளம் எனவும் வழங்கலாயிற்று. இந்த கோயில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டு பிறகு நாயக்கர்கள் காலத்தில் புனரமைக்கப்பட்டது. கோயிலின் தல புராணத்தை இப்பொழுது பார்ப்போம். முன்பொரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் வாசுகி நாகத்தை கயிறாக பயன்படுத்தி அமுதம் பெற பார்க்கடலை கடைந்தபோது வாசுகி நாகம் ஆழகால விஷத்தை கக்கியது. அந்த விடத்தை சிவன் விழுங்கி அனைவரையும் காப்பாற்றி திருநீல கண்டரானார். சிவனுக்கு விடத்தை தந்துவிட்டோமே என்ற வருத்தத்தில் இருந்த வாசுகி நாகம் இத்தலத்தில் சிவனை நோக்கி தவமிருந்தது. வாசுகி நாகத்திற்கு காட்சி தந்து பாப விமோசனம் கொடுத்த சிவபெருமான் வாசுகி நாகத்தின் வேண்டுகோளை ஏற்று இத்தலத்திலேயே நாகநாதர் என்ற திருப்பெயரோடு பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். அடுத்து கேது பகவானின் புராணம். பார்க்கடலில் இருந்து பெற்ற அமுதத்தை மோகினி வடிவில் வந்த விஷ்ணு அங்கிருந்த அசுரர்களை ஏமாற்றி தேவர்களுக்கு மட்டும் வழங்கி வந்தார். அப்போது பிறப்பினால் அசுரனான சுவர்ணபானு என்பவன் தேவர்களோடு கலந்து நின்று மோகினி தந்த அமுதத்தை வாங்கி உண்டான். இதனை அறிந்த மோகினி தன் கையிலிருந்த கரண்டியால் அசுரனின் தலையில் ஓங்கி அடிக்க அசுரனின் தலை வேறாகவும் உடல் வேறாகவும் ஆயிற்று. தலை பாம்பு உடலை கொண்ட கருணர ராகுவாகவும் உடல் 5 நாகத்தலையுடன் கூடிய கேதுவாகவும் ஆயிற்று. கேது இத்தலத்திற்கு வந்து நாகதீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டு பேறு பெற்றதால் இத்தலம் கேது பரிகாரத்தலமாகவும் வணங்கப்படுகிறது. கிழக்கு நோக்கிய கோயிலுக்கு ராசகோபுரம் இல்லை, தட்டையான கோபுரம் மட்டுமே உண்டு. இந்த பலகையில் தினமும் கோயில் நடை திறப்பு மற்றும் நடை அடைப்பு குறிப்பிட்டு அத்துடன் கேது பகவானுக்கு அபிஷேகம் நடைபெறும் நேரங்களையும் குறிப்பிட்டுள்ளார்கள். முதலில் நாகநாதரை வழிபட்ட பின்புதான் பிறகு கேதுவை வழிபட வேண்டும். கருவறையின் முகப்பில் கேது தோஷ பரிகாரங்கள் எவையவைக்கெல்லாம் செய்யப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். உலக நன்மைக்காக விடமுண்ட கண்டன் இங்கு நாகநாதர் என்ற திருப்பெயரோடு காட்சி தரும் அற்புத கோலம். இறைவியின் திருப்பெயர் சௌந்தர்ய நாயகி. கருவறையை ஒட்டி அமைந்திருக்கும் திருச்சுற்று. கேதுவுக்கான அதிபதி விநாயகப் பெருமான். இத்தலத்தில் உள்ள விநாயகர் அனுக்கிரக விநாயகர் என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார். இது கேது பகவானின் சன்னதி. சிவனை நோக்கி வணங்கியபடி கேது பகவான் இங்கு அருள் புரிகிறார். பரிகாரம் செய்ய விரும்புவோர்கள் நாக தீர்த்தத்தில் நீராடி நாகநாதரையும் சௌந்தர நாயகியையும் வழிபட்டு கோயிலை 7 முறை சுற்றி வலம் வர வேண்டும். பிறகு கேது பகவான் இருக்கின்ற சன்னதிக்கு சென்று அபிஷேக ரசீதை காட்டினால் அர்ச்சகர்கள் கேது தோஷ பரிகாரத்திற்கான அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து தருவார்கள். கோயில் சார்பாக திருநீரு குங்குமத்துடன் ஒரு பொட்டலம் உலர்பொடியும் தருவார்கள். அதை 7 நாட்களுக்கு தொடர்ந்து உங்கள் உணவில் கலந்து உட்கொள்ள வேண்டும். 7 நாள் முடிவில் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் விநாயகர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சிதற தேங்காய் உடைத்து முடித்ததும் இந்த பரிகாரம் நிறைவடைகிறது. அத்தோடு கேது தோஷமும் அவர்களுக்கு நீங்குகிறது என்பது ஐதீகம். இறைவனின் திருவருளால் பல்லாண்டு வாழ்க.